இப்போ கூட்டணி சம்பந்தமானால் இப்போ இந்த கூட்டணி மற்ற கூட்டணிகளுக்கு வித்தியாசம். ஏன்னா மற்றவங்க மாதிரி எடுத்தோடனே தலைவர் பதவி செயலாளர் பதவி அப்படின்னு எடுக்காமல் அதே நேரம் ஒரே வீட்டுக்குள்ளே கூட்டணும். இது வந்து ஒவ்வொரு மாகாணம் அந்த பகுதியில் உள்ள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவங்களை தான் சேர்த்துருக்கு. அதே போல் எல்லாருமே இதில் சேர்றோம், யாருக்கும் விலகுபாடோ எதுவும் கிடையாது. அதே நேரம் இது வந்து நான் முதல்ல அங்கே சொன்னது மாதிரி தமிழ் இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்காக அதுக்காக தான் இது ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதே நேரம் இப்போ சில கேள்விகள் வரலாம், ஏன் இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கு, இவ்வளோ நாள் பல பேர் தலைமத்துவங்கள் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இருந்தாங்க, இன்னும் இழுபறியாக இருக்கிறதுனால இந்த நாங்கள் ஒன்று நெஞ்சிருக்கோம். அதில் கேட்குறது தப்பு இல்லை, அவர் ஒரு பெரிய மூத்த தலைவர் இருந்த நாட்டில் அவர் அதுக்காக தான் அவரை கேட்கலாம், திரு ஆனந்த் சங்கரி அவர்களை கேட்கலாம், பி பி தேவராஜை கேட்கலாம், எவ்வளோ பெரிய எங்களை விட மூத்த தலைவர்கள் இருக்காங்க, அவங்க அட்வைஸ் எடுத்து முன் செய்கிறது தானே. மொத்தத்தில் மக்களுக்கு சரியாக போய் டெலிவர் பண்ணால் சரி, நாங்கள் யாருக்கும் எதிராக இல்லை, யார் வந்தாலும் இரு கை குப்பி சேர்த்துக்கிறோம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.